கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாக. இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் காண்பதிலே கிறிஸ்து இயேசுவில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தூரதர்ஷன முகாந்திர நம்மை நோடக்கி நான் எல்லாரும் சந்தோஷப்படுத்தேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தனு தானே நம்மை ஆசீர்வதிசி அபிவிருதிப்படுத்தி அவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கின்றார். ஆத்தனு நம்ம மேல பிரியவான உங்கள் மேல் பிரியமாயிருக்கின்றபடியாலே அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆத்தனு நம்ம கைவிடுவது உங்கள் மேல் பிரியமாயிருக்கின்றபடியாலே பொருட்களை அந்நியருக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார். உங்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறபடியாலே வாழ வைப்பார். உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளையும் தேவன் நீக்கி போட்டு நம்ம ஜீவனத்தில் எல்லா இக்கட்டனும் தேவர் நம்முடைய நன்மையினால் உங்களை முடிசூட்ட வல்லவராயிருக்கிறார். சுபசேமதிந்த ஆத்தனு கிரீட்டி சகே சக்தனாகிறார். இன்று தினத்தின் தியானத்திற்காக இவத்தின தியானக்காக ஏசி 62:4 உங்களுக்காக வாசிக்க ஆசிக்கிறேன். ஏசியா 62:4 ஓதக்கே நான் பயசுத்தேனே. நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாக. அருமையான தேவ ஜனங்களே, பிரிய தேவ மக்களே, இந்நாட்களிலும் வேதம் உன்னை பார்த்து சொல்லுகிறது. இவத்து சத்திய வேதா நம்மோடு எழுவது என்னென்ன, நீ இனி கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்பட மாட்டாய். நீனும் கைவிடப்பட்டவள் எண்ணப்பட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவள் என்று எண்ணப்பட மாட்டாய். எல்லறிந்தாலும் திரஸ்கிரசல் பட்டவள் என்று எழப்படும். நீ வாழ்கிறதான தேசமானது சூன்யம் என்று எண்ண வேண்டாம். நீ இருவ சீமே அது சூன்யமான சீமை எழுவதில்லை. தேசமானது பாழாக்கப்பட்டது என்று நீ என்ன வேண்டாம். நீ நிர்வஸ்தலா ஹாலாகிர்வஸ்தலாந்த ஜெனரேஷன். இனி மனிதன் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வது கூடாத காரியம் என்று என்ன வேண்டாம். மனுஷனு பதுக்கக்கே சுகதிந்த ஆரோக்கியதிந்த பதுக்கக்கே அது அசாத்தியவாத காரியம் தன்னை வென்னிச வேண்டும். என் தேவன் உன்மேல் பிரியப்பட்டிருக்கிறபடியால் தேவர் நீ மேல் பிரீத்தி உள்ளவனாக இருந்தீங்க. நீ வாழ்கிறதான இடத்தை அவர் வாழ வைப்பார். நீ நிர்வஸ்தலவன் அதன் பதுக்கு சுத்தான். உன் நிமித்தம் உன் தேசம் சேமமாய் இருக்கும். நின்ன முகாந்திரா நின் தேசம் சேமமாக இருக்கும். உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நின் ஜீவன ஒன்னு கர்த்தன் ஆசீர்வதிசுத்தான். அருமையான தேவண்டி ஜனங்களே, தேவர மக்களே, கடந்த நாட்களில் வந்து கொண்டிருக்கிற தொடர் அழிவுகள் நிமித்தமாக நாசங்களிந்த மழையின் நிமித்தமாய் பேரழிவு காணப்பட்டது. மழை முகாந்திரத்தோட நாசப்படுத்த அநேக நஷ்டங்கள் காணப்பட்டது. அநேக நஷ்டவித்து அநேக உயிர் சேதங்கள் காணப்பட்டது. அநேக ஜீவ ஹானி ஆயிற்று. நம்முடைய இந்திய தேசத்திலே, நம்ம பாரத தேசத்திலே முக்காவாசி பிரியமானவர்கள் இந்த மழையினால் அழிவு சந்தித்ததாய் காணப்பட்டது. முக்கால் பாகத்திலே இத்தர மழையிந்த அவர் கஷ்டப்பட்டவராகிறார். இயற்கையின் சீற்றலினால் மனிதன் மிகவும் கடினப்பட்டான். இப்பிரகிருதி விகோபத்தினால் மனுஷன் தும்ப கடினப்பட்டனும். மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் நடந்ததான இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக, ஹிந்தின தினதின் வருவாய் ரோகதிந்த, இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிற இந்த கொள்ளை வாதைகள் நிமித்தமாக, இவாகுலிருவாய் ரோகங்களிந்த, எங்கு பார்த்தாலும் மரண பயம், எல்லே நோடினும் மரண பயம், அநேக மரணங்களை நாம் பார்த்தோம். அநேக மரணம் நாம் நோடி. மாத்திரமல்ல, அடக்கம் பண்ணக்கூட முடியாத ஒரு காலகட்டத்தை பார்த்தோம். ஜனரனு சமாதியில் இடக்கு ஸ்தல இல்லாத ஆயிற்று. தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே மரண ஓலையை கேட்டோம். பிரதி தினம் தூரதர்ஷன் உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறோம். இன்று தினத்திலும் நம்முடைய தேவைகள் சந்திக்க கூடாதபடிக்கு நம்ம வேடிக்கைகள் பூர்ணாகுது. வேலை இருக்கிற வேலைகள் சிலர் இழந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். கழிதவராக குடும்பத்தில் சமாதானம் இழந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். குடும்பத்தில் சமாதான கழிதவராக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாக. பண முடக்கடி இருக்கின்றபடியாலே எல்லோ ஆஸ்திக கிளகி விட்டுருவதிந்த, சரியான வருமானம் இல்லாதபடியாலே ஒள்ளே சம்பாதனை இடதேறுவதிந்த, மனிதன் வேலையை வாங்கி மனுஷன் கிளசகள் அதற்கு சம்பளம் கொடுக்க முடியாதபடிக்கு அதுக்கு தக்க சம்பள கூடதே ஏமாற்றுக்கள் இருக்கின்றபடியாலே ஏமாறுவது. நம்முடைய அனுதின ஜீவனம் மிகவும் கடினமாய் இருக்கிறது. நம்ம தினதின ஜீவனம் அது கடினமாகிது. நம்முடைய சரீரத்திலும் பலவிதமான வியாதிகள் நம்ம சரீர எதிர்பார்த்த வேலையை நீ இழந்திருக்கலாம். ஆரோக்கியம் குறைந்து கொண்டே போகலாம். பலவிதமான தனிமை உன்னை வாட்டலாம். அளவார் ரீதியின் ஒப்பந்தமாகிற போது கடந்த நாட்களில் நடந்ததான இந்த கொள்ளை நோய்கள் நிமித்தம்
நிமித்தமாக ஹிந்தின தினாய் நடந்த ரோகங்களிந்த உனக்கு அருமையானவர்களை நீ இழக்க கொடுத்திருக்கலாம். ஒருவேளை நீ பிரீத்தியாகிட்டு கழுது கொள்ள நம்பிக்கையை போல் உனக்கு மலை போல் நம்பிக்கொண்டிருந்தவர்கள் சாய்ந்து போயிருந்திருக்கலாம். மலை ஹாகே பரவசெட் ஹாகே பரவசெட் ஒரு கிழக்கு பிதிரபோது நீ தனித்தவனாய் காணப்படலாம். ஒருவேளை நீ ஒப்பண்டியாகிறபோது ஆனால் என் வேதம் சொல்கிறது அதில் சத்திய வேதம் எழுத்தது நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை கைவிடுவது உன்னை உண்டாக்கினதான தேவன் உன்னை பார்த்து இந்த நாளிலும் சொல்லுகிறார் நின்ன ஊன்றுமாடித தேவர் உன்னோடு எழுத்தான் இனி நீ கைவிடப்பட்டவளாய் இருப்பதில்லை. நீனும் ஜனரிந்த கைவிடப்பட்டவனாய் காரணம் உன்னை உண்டாக்கின தேவன் உன்மேல் கரிசனை உள்ளவர். ஏகாதர நின்ன ஊன்றுமாடித தேவர் நின்மேல் கருணை உள்ளவர். அவர் ஒருபோது உன்னை விட்டு விலகுவதில்லை. ஒன்று காலாத்த நின்ன விட்டு அகழுவதில்லை. கைவிடுவதும் இல்லை. நின்ன கைவிடுவதில்லை. அவருடைய நாமம் இம்மானுவேல். நம்ம தேவரின் நாமம் இம்மானுவேல். நம்மோடு வாசம் பண்ணுகிறவர். ஆத்து நமசங்கட வசிசுவர். என் நாட்களிலே உலகம் முழுவதும் இம்யூனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். லோகத்தில் எல்லாம் இம்யூன் சிஸ்டம் பேக்கந்த எழுத்தா இதாரு. தடுப்பு சக்தி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதரா இம்யூன் சிஸ்டம் இருப்பேக்கந்த எழுத்தாரு. பலவிதமான வாதைகள் கொள்ளை நோய் நிமித்தமாய் ஹலவார் ரோகங்கள் இந்த ஆரோக்கியத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தில் இம்யூன் இல்லை. நானும் என்ன சரீரம் இம்யூன் இல்லை. இம்மானுவேலர் உனக்காக இருக்கிறார். இம்மானுவேலான தேவன் எல்லா தீங்குகளில் இருந்தும் பாதுகாக்கக்கூடியவர். நிம்மன் எல்லா கேடுந்த காய்வோ உன்னை விட்டு விலகாதவர். உனக்கு துணை நிற்கக்கூடியவர். என்ன சங்கட நிலுவ அவர் இந்நாளில் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் ஆ தேவர் நிம்மனோடு எழுவ வாக்கியவேன் நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல. நீனு இனிமேலே கைவிடப்பட்டவள் அல்ல. நீ இனி பாழாக்கப்பட்டவள் அல்ல. ஹாளாதவள் அல்ல. உன் தேசம் பாழாக்கப்பட்டது அல்ல. என் தேசம் ஹாளாத தேசம். காரணம் என் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். ஏகந்திரே நான் தேவராத கர்த்தர் நின்னு பிரீத்தி சுத்தானே. உன்மேல் அவர் விசேஷித்த அன்பு வைத்திருக்கின்றபடியா விசேஷ பிரீத்தி நின்னமேட்டிருவது நிச்சயமா இந்த பால்கடிப்பை மாற்றுவார். நீ கண்டித்தா இக்கட்டின சித்தி வேணும். இந்த வாதைகளை அவர் நிறுத்துவார். இவ்வாதைகளும் நின்று சுத்தானே. சீக்கிரமாய் உன் துக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். பேகனே துக்கக்கு ஒரு அந்திய வருத்த உன் எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறதா இருக்கும். நீ நிரீட்சி அது பூர்ணமாகும். என் வேத வசனம் சொல்லுகிறது சத்தியவேத எழுத்தது நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல. நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ பாழாக்கப்பட்ட தேசத்தில் இருக்கிறவர் அல்ல. நீ சீமை ஹாளாத சீமை அல்ல. காரணம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கின்றார். ஏகந்திரே நீ தேவராத கர்த்தர் உன்மேல் பிரியவாகிதா அவர் உன்னை எப்சிபா என்று அழைக்கின்றார். ஆத்து நின்னு எப்சிபா அந்த கருத்தாள் உன்மேல் அவர் பிரியம் வைத்ததான தேவன். நின்ன மேல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு நித்திய ஜீவன் அவரை தந்தருளி அன்பு கூறுகிறதான தேவன் பிரீத்தி தோருவதே அவர் உன்னை உண்மையில் பிரியமா என்னுடைய கையில் அலங்காரமான கிரீடம். நீனு கையில் அலங்கார கிரீடம் சொல்லுகிறது என்னுடைய கைகளில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறார். அலங்கார கிரீட்டவா எனக்கு ராஜ்யத்தின் மேன்மையை கொடுக்கிறதான பொற்கிரீடமாய் நீ காண ராஜ்யத கௌரவ நனக்கு கொடுவா சின்னதா கிரீட்டவாகிதா உன்மேல் பிரியமாய் இருக்கின்றதான தேவன் பிரியவாகிறோம். அவரை நீ பிரியப்படுத்துகிறவனா இருக்கும் பொழுது தேவரன் பிரியப்படுத்துவனாய் தேவனே உன்னை அலங்கரிப்பா தேவரே நின்ன அலங்கரி. கடந்த நாட்களிலே பெண் பார்க்க உன் வீட்டுக்கு வந்திருக்கலாம். என்ன நோடக்கி தினம் வந்திருவோம். உன்னுடைய தோற்றத்தை பார்த்து நின்ன நோடி பிள்ளை அழகில்லை என்று சொல்லி அவமதித்திருக்கலாம். மகளு சுந்தரவா இல்ல அந்த அப்பமான மாடிறபோது நெடு நாட்களாக அநேக தினமாக குடும்பத்திலே நற்காரியங்கள் நடக்க முடியாதபடி உன்னுடைய ஜீவியம் அநேகருக்கு அலங்கோலமாய் இருந்திருக்கலாம். உன்னை உண்டாக்கின தகப்பன் உன்னை பார்த்து ரசித்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால்
ನೋಡಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ ನೀ ಎನಕ್ಕೆ ಅಲಂಕಾರಮಾನ ಕಿರೀಟ ನೀನು ನನಗೆ ಅಲಂಕಾರ ನೀದಾನ್ என்னுடைய ರಾಜ್ಯ ಮುடி என்று சொல்லுகிறான் ನೀನೇ ನನ್ನ ರಾಜ್ಯ ಕಿರೀಟ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ ನೀ ಅವರಿಗೆ ಪ್ರಿಯಮಾನದೈ ಸೇಯುಂಬೊಳದು ನೀನು ಅತನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರೋದನ್ನು ಮಾಡುವ ಅವರು ನಿನ್ನ ಕೈವಿಡುವುದಿಲ್ಲ ಆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕೈವಿಡುವುದಿಲ್ಲ ನಿನ್ನ ವಾಳ್ಕೈ ಪಡುತ್ತುವಾರ್ ನಿನ್ನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುತ್ತಾರೆ ನಿನ್ನ ಜೀವಿಯತೈ ಕಟ್ಟಿ ಎಳುಪುವಾರ್ ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ಕಟ್ಟಿ ಮೇನ್ಮಯಾನ ಎದುರುಗಾಲತೈ ಉನಕ್ಕೆ ತರುಗರವರಾಗಿ ಇರುಪಾರ್ ಶ್ರೇಷ್ಠ ಭವಿಷ್ಯ ಕಾಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎನ್ ವೇದಂ ಸೊಲ್ಲುಗದು ಎರಡನೇ ವಸನತಲೇ ಎರಡನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜನಗಳು ಉಂಗಳಿಯ ನೀತಿಯೆಯೂ ಜನರು ನಿನ್ನ ನೀತಿಯನ್ನು ಸಕಲರು ಉನ್ನುಡಿಯ ಮಹಿಮೆಯೆಯೂ ಕಾಣ್ಬಾರ್ಗಳು ಸಕಲರು ನಿನ್ನ ವೈಭವವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ ಕರ್ತನುಡಿಯ ವಾಯೇ ಇದೈ ಸೊಲ್ಲಿ ಕರ್ತನ ಬಾಯ ಇದನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲಾ ಮನಿದರುಗಳೂ ಉನಕ್ಕೊಳ್ ಇರುಂದು ನೀತಿಯೈ ಪಾರ್ಪಾರ್ಗಳು ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರು ನಿನ್ನಿಂದವರ ನೀತಿಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ ಉನಕ್ಕೊಳ್ ಇರುಕ್ಕಿರ ನೀತಿಪರರೈ ಪಾರ್ಪಾರ್ಗಳು ನಿನ್ನ ಒಳಗಿರೋ ನೀತಿವಂತನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ ಸಕಲ ಜನಗಳೂ ಸಕಲ ಜನರು ಉನಕ್ಕೆ ವೈತಿರುಕ್ಕಿರ ದೇವ ಮಹಿಮೆಯೈ ಪಾರ್ಪಾರ್ಗಳು ದೇವರಿಟ್ಟಿರುವ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ ಇಲ್ಲ ಎಂಬುದೇ ಕುರಿತು ನೀ ಸಿಂಧಿಕಾದೆ ಇಲ್ಲದೆ ಇರಂತ ಚಿಂತನೆ ಮಾಡಬೇಡ ವೇಂಡಾದ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ನೀ ಭಾರಪಡುಗಿರವನಾಗಿರಾದೆ ಬೇಡದ ಕಾರ್ಯದ ಮೇಲೆ ಭಾರ ಹೊಂದಬೇಡ ನಿನ್ನ ಶರೀರ ತೋಚತಿ ನಿಮಿತ್ತಂ ನೀ ನೊಂದು ಹೋಗಾದೆ ನಿನ್ನ ಶರೀರ ರೂಪ ನೋಡಿ ನೊಂದು ಹೋಗಬೇಡ ದೇವನಾಗಿಯ ಕರ್ತರ್ ಚೆಲ್ಲುಗರ ದೇವರಾದ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತ ನಾನು ಉನ್ಮೇಲ್ ಪ್ರಿಯಮಾಗಿರುವಬಡಿ ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿರುವುದಿಲ್ಲ ನಾನು ಉನ್ನೈ ಕೈವಿಡುವುದಿಲ್ಲ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈವಿಡುವುದಿಲ್ಲ ನಾನು ವಾಳ್ಕೈ ಪಡುತ್ತಿರುವವನಾಗಿರುತ್ತೇನೆ ನಿನ್ನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುವೆನು ಒರುವೇಳೆ ಉನ್ನುಡಿಯ ಜ್ಞಾನ ಕೊರೆಯ ನಿಮಿತ್ತಮಾಗ ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ಜ್ಞಾನ ಕೊರತೆಯಿಂದ ಭೇದಮೈ ನಿಮಿತ್ತಮಾಗ ಬುದ್ಧಿಹೀನದಿಂದ ಅನೇಕರು ಉನ್ನೈ ದುರುಪಯೋಗಪಡುತ್ತಿ ಅನೇಕರು ದುರುಪಯೋಗ ಮಾಡಿ ಉನ್ನೈ ಕಡನಾಳಿಯಾಗಿ ಮಾಚಿರುಕಲಾ ನಿನ್ನನ್ನು ಸಾಲ ಒಳಗೆ ತಳ್ಳಿರಬಹುದು ಸಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀ ಅದೇ ಸೆಯ್ಯಾವಿಟ್ಟಾಲು ಅದಿಲೆ ಸಿಕ್ಕೊಂಡವನಾಗಿರುವಿರಕಲಾ ನೀನು ಮಾಡಿದಿರೋ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಸಿಲುಕಿರಬಹುದು ಒಂದು ವೇಳೆ உனக்கு தெரியாதபடி அறியாதபடி பல இக்கட்டில நீ சிக்கினவனாயிருக்கலாம் உனக்கு தெரியாத ஹலவார் இக்கட்டில நீ இருபது ஆனால் என் வேத வசனம் சொல்லுகிறது ஆதலே சத்திய வேத எழுதுகிறது ஏசியா 62:8 எட்டி விதமாய் சொல்லுகிறது ஏசியா 62:8 க்கு எழுதுது இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுேன் உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அன்னிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் உன்னுடைய பிரயாசத்தின் பலனை நின்ன பிரயாசத பலன் நீ உழைத்து உழைத்து சம்பாதித்ததை நீனு துடிது சம்பாதிச்சு அநேக இடத்துல நீ யாமாளியாய் கொடுத்திருக்க அநேக சமய நீ யாமாரி யாரோ ஒருவருக்கு நீ கடனுக்கு ஜாமீன் போட்டபடியாலே யாரோ ஒருவர் சாலைக்கு ஜாமீன் ஆக்கிற யாரோ ஒருவருக்காக நீ பரிந்து பேசினபடியாலே யாரோ ஒரு மனுஷனுக்கோஸ்கர நீ நின்றிருந்த பலவிதமான இடுக்கண்களிலே நீ சிக்கொண்ட அந்நியர்களுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை கைவசக்கொடுவதை உழைப்பின் பலனை வியாதி மருத்துவங்களுக்கு நீ கொடுக்கும்படியாய் உனக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுப்பேன் நான் ஆரோக்கியம் கொடுத்தேன் துடிமே ஔஷதிகளை உன்னுடைய மருத்துவ செலவுக்காகவே உன் பிரயாசத்தை இதுவரைக்கும் செலவழித்துக் கொண்டிருக்கிறான் பலனை புசிப்பதில்லை என் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் பிரியமாய் கர்த்தர் உன்னில் பிரியமாயிருக்க வேண்டும் என்று சொன்னார் நடந்து கொள்ளும் சிறையிருப்பை திருப்பினீர் இன்னொரு தேவன் தேசத்தின் மேல் பிரியம் வைக்கும் பொழுது நினவுகாந்திரா தேசவன்னு தேவர் கட்டாட்சிசுவாக வேதம் செல்கிறது சத்தியவிதை எழுத்து நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் களி கூறும் நீதிமந்தர் எச்சாதரே நகரவு சந்தோஷம் துன்மார்க்கர்கள் பெருகினால் பட்டணம் தத்தளிக்கின்றதா இருக்கும் ஆதரி துஷ்டர் எச்சாதரி நகரக்கே கஷ்டங்களும் கழிவுகளை உண்டாகுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நாமக்கு மகிமை நீதிமொழிகள் 29 சொல்லுகிறது ஞானோக்திகள் 29 துன்மார்க்கன் ஆளுகை செய்யும் போது ஜனங்கள் கலங்குகிறவர்களா இருப்பார்கள் துஷ்டன் ஆழ்விக்கை மாடுவாக ஜனர் கலவல கொள்ளுத்த வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிறதா இருக்கும் அவர ஜீவாதார பாதைகளாக ஆனால் நீதிமான்கள் பெருகும் பொழுது நீதிமந்தர் எச்சாகுவார் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற
பின்பற்றுகிற ஜனங்கள் காணப்படும் பொழுது ஜனாரு நீதிமத்தனாத இயேசுவின் இம்பாலிசுவாக கர்த்தர் அந்த தேசத்துக்கு இறங்குவா கர்த்தனோ தேசத்தை கருணிசுத்தார் என் வேதம் சொல்கிறது சத்தியவேத ஹெழுத்தது கர்த்தர் தேசத்திற்கு இரக்கம் பாராட்டி கர்த்தனு தேசத மேலே கருணை யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புகிறவராயிருப்பார் யாக்கோபன சிறையனு திருகிச அவர் உன்மேல் பிரியம் வைக்கும் பொழுது ஆத்துன மேல பிரிய நீ வாசம் பண்ணுகிற இந்த தேசத்தின் மேலும் பிரியம் வைப்பார் நீனு வாசப்படுவ தேசம் மேலும் பிரியம் கொள்வார் தேவனுடைய பிரியம் அந்த தேசத்தில் இருக்கும் பொழுது தேவர தேச பிரீத்திய தேசத்த மேல் இருவாக சிறையிருப்பெல்லாம் நீங்கி போகிறதா இருக்கும் இருவ எல்லா சிறை பந்தன அது நீங்குத்தது ஆனபடியால் தான் சங்கீதக்காரன் 41:11 விதமாய் சொல்லுகிறார் அதற்காக கீர்த்தனைகாரன் 41:16 எழுத்தார் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தனே நான் சத்ருகளை நன்ன மேலே ஜெயிச்சதே எனக்கு பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று இருக்கிறவன் என்னை மேற்கொள்ளாமல் போனபடியாலே நன்னக்கே கேடுமாடுவன் நன்ன மேலே ஜெயிச்சதே இருந்தா நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் தேவரே நீ நன்னனு பிரீத்தி சித்தியாத எனக்கு இவாக கொத்தாயிது ஆம் தேவன் உன் மேல் பிரியம் வைக்கும் போது காரியங்கள் சித்தி பிரகாசிக்கும் ஹவுது தேவர் நின்ன மேலே பிரீத்தி இடுவாக காரிய தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் தேவரு மெச்சிசுவ காரியோட சங்கீதம் 147:11 வாசிப்போம் 147 கீர்த்தனை 11 வாக்கியம் ஓதோன தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் தேவனுக்கு பயந்த கர்த்தனிங்க பயப்பட்டு அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாய் தேவனுக்கு பயந்து கர்த்தனு மெச்சுவ ரீதி ஆத்தனிங்க பயப்பட்டு அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள் மேல் தேவர தயகோஸ்கர காதிரவரே தேவன் பிரியமாய் இருக்கிறார் தேவர் அவரை மெச்சுத்தார் ஆண்டவருக்கு பயந்து இன்னும் தேவருக்கு பயப்பட்டு எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் யாவது ஒரு காரியம் ஆடிதல் பொல்லாப்புக்கு துணை நிற்காதபடி கேடுக்கடை கை ஜோடிசது பிறருக்கு தீங்கு செய்வதற்கு துணை நிற்காதபடி இத்தரருக்கு கேடு மாடக்கை கை ஜோடிசது தீங்கான காரியம் பேசுவதற்கு துணை நிற்காதபடி கெட்ட காரியம் ஆடக்கு யோசனை மாடலே ஆண்டவருக்கு பயந்து இன்னும் தேவருக்கு பயப்பட அவருடைய கிருபையை பற்றி கொண்டால் அவர கிருபையை ஹிடிது கொண்டரே அவர் உன்மேல் பிரியமாயிருப்பார் அவர் நின்ன மேலே பிரியமாயிருப்பார் 147 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 147 கீர்த்தனையில் ஓதுவார் 11 வசனம் சொல்கிறது அவருக்கு பயந்து இருக்கும் போது அவர் பிரியமாயிருப்பார் தேவருக்கு பயப்பட்டுருவாக ஆத்தனு பிரியமாக 13 வசனம் சொல்லுது பாருங்க 13 வாக்கியம் சங்கீதத்தின் கீழ் உள்ள வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க அவர் உன் வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்துவார் நீ அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கும் பொழுது நீ அத்தனைக்கு பயப்பட்டு தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்யாதபடி அவருக்கு நீ பயந்து இருக்கும் பொழுது பயப்பட்டு அவர் உன் வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்துவார் நகர ஒரு காலங்களிலே பிரியமானவர்களை எகிப்திலே பலத்த கொள்ளை நோய் நடந்தது ஐகுப்து தேசத்தில் கொள்ளை நோய் ராஜாக்கள் முதல் கொண்டு அடிமை வரைக்கும் எல்லோரும் அந்த கொள்ளை வியாதியினால் சங்கரிக்கப்பட்டார்கள் அரசன மனையின் தாசன மனையில் எல்லாருக்கும் ரோக பந்து அநேகர் சமாளித்தார்கள் அதே இடத்தில் இருந்ததானே அதே தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு கொடுத்தார் கர்த்தர் ஒரு விசேஷ என்ன ஆச்சரியம் பாருங்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள் தேவ ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள் தங்கள் வாசல்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டது வாசக்காலிகை குறிய ரத்தாக்கி இந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கு குருத்து அது இயேசு கிறிஸ்தனுக்கு குருத்தாகிறது என் வேதம் சொல்கிறது பயப்படும் பொழுது கர்த்தனுக்கு பயப்படுவாங்க தேவ கிருபைக்கா எல்லா காரியங்களிலும் நீ காத்திருக்கும் பொழுது தேவர தயேகாய் கிருபைகாய் நிரீட்சிசுதா இருவாங்க என் வேத வசனம் சொல்கிறது உன் வீட்டின் தாழ்பால்களை அவர் பலப்படுத்துவார் இந்த மனை பாகில் நான் பலப்படுத்துதா தீய வாதைகள் கொள்ளை நோய்கள் வராதபடி கேடபாத பாதைகள் ரோகங்கள் வராது தீய நஷ்டங்கள் வராதபடி கெட்ட நஷ்டங்கள் வராது துஷ்ட மனிதர்கள் உன் வீட்டுக்குள் நுழையாதபடி துஷ்ட மனுஷர் மனை உலகை பிரவேசிக்காதபடி உன் வாழ்க்கையில் நேரிடாதபடி
ಕೇಡು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯದೆ ತಾಳ್ಪಾಳ್ಕಳೆ ಅವರು ಬಲಪಡಿಸುವಾರ್ ನಿನ್ನ ಅಂಕುಲನ್ನು ಅವರು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ ಸಂಗೀತಂ சொல்லுகிறது 147ಆಂ ಸಂಗೀತಂ 13 சொல்லுகிறது 13ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ತಾಳ್ಪಾಳ್ಕಳೆ ಬಲಪಡಿಸಿ ಬಲಪಡಿಸುವವನು ಮಾತ್ರವಲ್ಲ ಅದರ್ಕುಳ್ ವಾಸಂ ಪಣ್ಣುಗರೆ ಒಳಗೆ ವಸಿಸುವ ಉನ್ನೆಯೂ ಉನ್ ಪಿಳ್ಳೆಗಳೆಯೂ ಅವರು ಆಶೀರ್ವದಿಸುವ ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆತನು ಆಶೀರ್ವದಿಸುವ ಸಾಪಕೇಟೆ ನೀಕಿ ಪೋಡುವಾ ಶಾಪಗಳನ್ನು ಆತನು ನೀಗಿಸುವ ಪಿಳ್ಳೆಗಳ ಮೇಲೆ ಇರುಕರ ಸಾಪ ತೀಟುಗಳನ್ನು ನೀಕಿ ಪೋಡುವಾ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇರುವ ಶಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸುತ್ತಾನೆ ಉನ್ ಮೇಲೆ ಉನ್ ಸಂತಾನತಿನ ಮೇಲೆ ತನ್ನ ಆಶೀರ್ವಾದತೆ ಪೊಳಿಯುವಾ ನಿನ್ನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೇಲೆ ಆತನು ತನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಲೂ ದೇವನಕ್ಕೆ ಭಯಂದು ನಡೆದಾ ನೀ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆದ ಜೀವ್ಯತೆಯ ಆಶೀರ್ವದಿಕ್ಕಿರ ದೇವನ್ ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವ ಒರುವೇಳೆ ಪ್ರಿಯಮಾನವರುಗಳೇ ಪ್ರಿಯವಾದ ದೇವನಿಗೆ ಕ್ರೋಧಮಾನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸೇದಿರಂದಾಲ್ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯ ಅವರ ಇರಕ್ಕಮುಳ್ಳ ತಗಪ್ಪನ್ ಆತನು ಕರುಣೆಯುಳ್ಳ ಮುಳಂಗಾಲಿಟ್ಟು ಜಪಿಕ್ಕುಂಬೊಳು ಕಾಲಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಉನ್ನೈ ಮನ್ನಿಕ್ಕಿರದಾನ ದೇವನ್ ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುವ ದೇವನು ಉನಕ್ಕೆ ವರಗರ ಎಲ್ಲಾ ತಿಂಗುಗಳಿಲಿರಂದು ಅವರ ವಿಳಕ್ಕಿ ಕಾಪಾ ನಿಮಗೆ ಬರುವ ಎಲ್ಲಾ ಕೇಡಿನ ಆತನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ ಸಂಗೀತಕಾರರು ಈ ವಿಧವಾಗಿ ಚೆಲ್ಲುಗರಾ ಕೀರ್ತನೆಗಾರನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ ಉನ್ ಪಿಳ್ಳೆಗಳೇ ಆಶೀರ್ವದಿಕ್ಕಿರದು ಮಾತ್ರವಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ 14ಆವದು ವಚನಂ ಚೆಲ್ಲುಗರದು 14ನೇ ವಾಕ್ಯ ಉನ್ನೈ ಉಚ್ಚಿತಮಾನ ಕೋದುಮೈನಾಲ್ ಪೋಷಿಪಾ ಶ್ರೇಷ್ಠದ ಗೋದಿಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ಪೋಷಿಸುತ್ತಾನೆ ಉನ್ ಎಲ್ಗೆಲ್ಲಾ ಸಮಾಧಾನಮಾಯ್ ಮಾಟುವಾ ನಿನ್ನ ಸೀಮೆಗಳೆಲ್ಲ ಆತನು ಸಮಾಧಾನ ಕೊಡು ಅವರುಡಿಯ ವಾಳಿ ಕರ್ತರುಕ್ಕೆ ಪ್ರಿಯಮಾಯ್ ಇರುಕ್ಕುಂ ಬೊಳುದು ಒಬನ ಮಾರ್ಗ ಕರ್ತನು ಮೆಚ್ಚುವ ಅವನುಡಿಯ ಶತ್ರುವಂ ಅವನೋಡು ಸಮಾಧಾನಮಾಯ್ ಇರುಪಾ ಅವನ ಶತ್ರು ಆ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಸಮಾಧಾನಮಾಯ್ ಇರುತ್ತಾನೆ ಆಂಡವರಕ್ಕೆ ಭಯಂದು ನಡಪಾ ಎಂದು ಚೊನ್ನಾಲ್ ನೀನು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆ ವೇದ ವಸನಂ ಚೆಲ್ಲುಗರದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ ನೀ ವೇಳೆಕ್ಕೆ ಹೋಗ್ರೆ ವರ್ರ ಎಡತಲೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವ ಬರುವ ಸ್ಥಳ ಒಂದು ಪುರುಟ್ಕಳ್ ಇರುಕ್ರೆ ಎಲ್ಲಾ ಎಡತಿಲೋ ನಿನ್ನ ವಸ್ತುಗಳು ಇರುವ ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಈ ಸಮಾಧಾನತೆ ಅವರು ತರುಗ್ರವರಾಗಿರುಪಾ ಕರ್ತನು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವನು ಎಲ್ಲಾ ಎಲ್ಗೈಯಲ್ಲೂ ಸಮಾಧಾನತೆ ತಂದು ಎಲ್ಲ ಸೀಮೆಯಲ್ಲೂ ಸಮಾಧಾನ ಉನ್ನೈ ಉಚ್ಚಿತಮಾನ ಆಹಾರತಿನಾಲ್ ಪೋಷಿಪಾ ಶ್ರೇಷ್ಠ ಆಹಾರದಿಂದ ಪೋಷಿಸು ದೇಶತಿನ್ ಸಿರಪಾನದೈ ನೀ ಪುಸಿಕ್ರವನಾಗಿರುಪಾ ದೇಶದ ಶ್ರೇಷ್ಠ ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು ತಿನ್ನುವನಾಗಿರುಪಾ ಆ ಪ್ರಿಯ ಮಾನವರುಗಳೇ ಹೌದು ಪ್ರಿಯವಾದವರೇ ನೀ ಕರ್ತರಿಗೆ ಪ್ರಿಯಮಾನವನ್ ಕರ್ತನು ಪ್ರೀತಿ ಆನಬಡಿಯಾಲೇ ಅದರಿಂದ ನೀ ಕೈವಿಡಪಟ್ಟವನ್ ಅಲ್ಲ ನೀನು ಕೈವಿಡಲ್ಪಟ್ಟವನ್ ಇದೋ ಉನ್ ದೇಶಂ ಉನ್ ನಿಮಿತ್ತಮಾಯ್ ಪಾಳಾಕಪಟ್ಟದಾಯ್ ಇರಾದಬಡಿ ನಿನ್ನ ದೇಶ ನಿನ್ನಗೋಸ್ಕರ ಹಾಳು ಮಾಡದೆ ಪರಣದೆ ದೇಶಂ ವಾಳ್ಕೈ ಪಡುಗರದಾಯ್ ಅದರ ಬದಲು ದೇಶ ಸುಖವಾಗಿರುತ್ತದೆ ಉನ್ ದೇಶತ್ತೆ ಎನ್ ದೇವನ್ ಉನ್ ನಿಮಿತ್ತಮ ಆಶೀರ್ವದಿಕ್ಕಿರವರಾಯಿರು ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ನಿನ್ನ ಸೀಮೆಯನ್ನು ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾ ಸಂಗೀತಂ 1:2-3 ಚೆಲ್ಲುಗಿರದು ಒಂದನೇ ಕೀರ್ತನೆ ಎರಡನೇ ವಾಕ್ಯ ಮೂರನೇ ವಾಕ್ಯ ಕರ್ತನುಡಿಯ ವಾರ್ತೆಯಲ್ ಪ್ರಿಯಮಾಯಿರುಂದು ಕರ್ತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾಗಿ ಇರವಂ ಪಗಲಂ ಅದೇ ಧ್ಯಾನಮಾಯಿರುಂದು ರಾತ್ರಿ ಹಗಲು ಅದನ್ನೇ ಧ್ಯಾನಿಸುವವನಾಗಿ ಧ್ಯಾನಿಕ್ಕಿರವನಾ ಇರುಕ್ಕುಂ ಬೊಳುದು ಆತರ ಧ್ಯಾನಿಸುವನಾಗಿರುವಾಗ ವೇದಂ ಚೆಲ್ಲುಗಿರದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಅವರು ಉನಕ್ಕೆ ಒಂದು ಸೆಳಿಪಾನ ವಾರ್ತೆ ವಾಳ್ಕೆ ತರುವ ಕರ್ತನೊಂದು ಸಮೃದ್ಧಿಯಾದ ಜೀವನ ನೀ ಸೈವದೆಲ್ಲ ವಾಕ್ಯ ಪಣ್ಣುವ ನೀನು ಮಾಡುವುದೆಲ್ಲ ಸಫಲಗೊಳಿಸುತ್ತಾ ಆಂಡವರಕ್ಕೆ ಭಯಪಡನೋ ಒಂದು ದೇವರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು ಇರಂಡಾವದಾಗ ಎರಡನೇದು ಆಂಡವರಕ್ಕೆ ಭಯಪಡುಗ್ರದಾನ ನೀ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ನೀನು ಅವರುಡಿಯ ವಾರ್ತೆಗೆ ಕೀಳ್ಪಡಿಂದು ನಡಕನು ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಬೇಕು ಅವರುಡಿಯ ವಾರ್ತೆ ಹೆಂಗೆ ಇರುಕ್ರದು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕಂಡುಹಿಡಿಯ ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರುಕ್ರದು ದೇವರ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇದೆ ಸತ್ಯ ವೇದತ್ತೆ ನೀ ಅನುದಿನವೂ ಧ್ಯಾನಿಕ್ಕ ವೇಂಡು ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಪ್ರತಿದಿನ ಧ್ಯಾನಿಸಬೇಕು ಜೀವನುಳ್ಳ ದೇವುಡಿಯ ವಾರ್ತೆಯೇ ಧ್ಯಾನಿಕ್ಕುಂ ಬೊಳುದು ಈ ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಿಸುವಾಗ ಒಂದು ವಾಳ್ಕೈಯಲ್ಲಿ ಸೆಳಿಪೈ ಕಟ್ಟಲೆಯಿಡುವ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸುಖಕ್ಷೇಮ ಒಂದು ವೇಳೆ ವೇಳೆಕ್ಕೆ ಹೋಗಿ ಉನಕ್ಕೆ ವೇಳೆ ಕಿಡಕಾಮಲ್ ಇರಕಲ ಒಂದು ವೇಳೆ ಕೆಲಸ ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ಕೆಲಸ ಸಿಗದೇ ಇರಬಹುದು ವೇಳೆಕ್ಕೆ ಹೋನಾಲೂ ಒಂದು ವರಮಾನ ಉನಕ್ಕೆ ಪತ್ರಾಕುರೆಯಾ ಇರಕಲ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಕೆಲಸವಿದ್ದರೂ ಸಂಪಾದನೆ ಸಾಕಾದೆ ಆಗದೇ ಇರಬಹುದು ಅಲ್ಲಿ ವೇದ ವಸನಂ ಚೆಲ್ಲುಗಿರದು ನೋಡಿ ಸತ್ಯವೇದ ಅವರುಡಿಯ ವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನೀ ಪ್ರಿಯಮಾಯ್ ಇರುಕ್ಕುಂ ಬೊಳುದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ನೀ ಸೇವದೆಲ್ಲಾ ಅವರು ಉನಕ್ಕೆ ವಾಕ್ಯ ಪಣ್ಣುವ ನೀನು ಮಾಡುವುದೆಲ್ಲ ಅದನ್ನು ಸಫಲಗೊಳಿಸುತ್ತಾನೆ ಯೇಸು ದೇವನಾಗಿರುವಾಲೂ ಯೇಸು ದೇವರಾಗಿದ್ದರು ಪ್ರಿಯಮಾನವರಲ್ಲಿ ಸಕಲವೂ ಅವರಾಲ್ ಉಂಡಾಕಪಟ್ಟದಾಗಿರುವಾಲೂ ಸಕಲವು ಆತನಿಂದ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟ ತಮ್ಮೈ ತಾಮೇ ಆತನು ತನ್ನನ್ನು ತಾನೆ ದೇವ ವಾರ್ತೆಗೆ ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತಾನೆ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅರ್ಪಿಸಿದನು ದೇವ ನೀತಿಗೆ ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತ ದೇವರ ನೀತಿಗೆ ಅರ್ಪಿಸಿದನು ಯೋವಾನ್ ಮತ್ತೆ ಎಳೆದಿನ ಸುವಿಶೇಷಂ ಮತ್ತೆಯನ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧಿಕಾರಂ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಸನತಿಲ್ ವಾಸಿಕ್ಕುಂ ಬೊಳುದು 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೇಸುವಾನವರ್ ಜ್ಞಾನಸ್ನಾನಂ ಎಡುಕ್ಕುಂಬಡಿಯಾಯ್ ಕಡಂದು ವಂದ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಳಕ್ಕೆ ಹೋದನು ಆನಾಲ್ ಯೋವಾನೋ ಅದಕ್ಕೆ ತಡೆ ಸೇದ ಯೋಹಾನ್ ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡಿ ಮಾಡಿದನು ಯೇಸುವೈ ಅರಿಂದಿರುಕ್ರೋ ಯೇಸು ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ ಆನಾಲ್ ಸಿಲ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಯೇಸುವೋಡು ಪಿಳ್ಳೆಯಾಯ್ ಇರುಕ್ಕ ಕೂಡಾದಬಡಿ ಆದರೆ ಕೆಲ ಕಾರ್ಯ ಯೇಸುನ ಮಗುವಾಗಿರದೆ ಅವರುಡಿಯ ವಾರ್ತೆಗೆ ಕೀಳ್ಪಡಿಯ ಕೂಡಾದಬಡಿ ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಲಿ
ஜீவஸ்நானத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காதபடிக்கு தீக்ஷஸ்நானக்கே நம்ம அர்ப்பிசதே தடைபடுத்துகிறதா இருக்கிறது. கேல காரிய நம்மங்கே அடி ஒருவே சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை இருவ சன்னிவேசம் நம்முடைய சரீர பலவீனங்கள் இருக்கலாம். சரீர பலவீனங்கள் நம்முடைய சமுதாயம் இருக்கலாம். இல்லதரி சுத்திரவ சமுதாயம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது ஆதரி சத்தியவேதம் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்ததானே யோ அநேகருக்கு தீக்ஷஸ்நானம் கொடுத்துருவா யோவான் ஸ்நானகனே தீக்ஷஸ்நானம் ஞானஸ்நானத்திற்கு இயேசுவின் தீக்ஷஸ்நானக்கே தடை வகுத்தவனாயிருந்தார். யோவானை அடிமாடுவனாயிருந்தார். ஆனால் இயேசு சொன்ன காரியம் என்ன? இயேசு எழுத காரியம் இப்பொழுது இடம் கொடு. இவாக சமயக்கு நான் இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியவன். நான் தேவரின் நியமக்கு விதேயனாக இயேசு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது இயேசு வாக்கியக்கு விதேயனாக மத்தேயு 3:17 சொல்கிறது. வானத்தில் இருந்து ஒரு சப்தம் உண்டானது. ஆகாசத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டானது. இவர் என்னுடைய நேசகுமாரன். ஈதனுடைய பிரிய மெச்சித மகனு. அருமையான தேவனுடைய பிள்ளையே பிரிய தேவரமாக தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது தேவர வாக்கியை கிவி கொடுவாங்க. யாராயிருக்கலாம் நீ யாராகிற போது பிறப்பிலிருந்து கிறிஸ்தவனாயிருக்கலாம் புட்டிருந்தாலே கிறிஸ்தனாகிற போது பிரியமானவர்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது சத்தியவேதம் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாய் தேவர வாக்கிய பிரகாரம் ஞானம் வந்த பிறகு ஞானம் வந்த இயேசுதான் என் பாவத்துக்காக மரித்தார். இயேசுவின் பாப்பைக்கோஸ்கர நான் பாவியான மனுஷன் நான் பாப்பியாத மனுஷன் தேவ ராஜ்யத்தை சேரும்படி ஈகா தேவ ராஜ்யக்கே சேரும்படி பிள்ளையாய் மாறும்படி தேவர மகுவாக என்னை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவர தீக்ஷஸ்நானக்கே அர்ப்பிசுத்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 16:16 சொல்கிறது யார் ஒருவர் இயேசுதான் தேவன் என்று சொல்லி யார் ஒருவர் இயேசுவே கர்த்தன் இயேசுவும் ஒரு தெய்வம் என்று சொல்லி அல்ல எல்லா தேவர்களும் இயேசு வந்து தேவரும் அல்ல இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி இயேசு ஒப்பனே தேவரும் விசுவாசித்து நம்பி ஞானஸ்நானம் பெறுகிறனோ தீக்ஷானம் வந்து தாரோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆ மனுஷனை ரட்சணை 17 வசனம் சொல்கிறது விசுவாசியாதவனோ யார் நம்பதே ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் தள்ளப்படுவான். யார் நம்பது இருத்தான் அவனுக்கு சிக்ஷைக்குள்ளாகத்தான். உலகத்தில் இப்போ வந்திருக்கிற இந்த ஆக்கினை தீர்ப்பே லோகத்தில் வரும் இந்த தண்டனை இவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்றால் பயங்கரமாக இனி வெளிப்பட போகிற தேவ கோபம் இனி பருவ தேவர கோப எவ்வளவு பெரிதா இருக்குமோ தெரியும். என் வேதம் சொல்கிறது நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல் நீ கைவிடப்பட்டவன் நீ இனி பாழாக்கப்பட்டவள் என்று எண்ணப்படாமல் சீமை ஆளுபித சீமை தேவ வார்த்தையை நேசிக்கிறபடியால் மூன்றாவதாக என் வேத வசனம் சொல்கிறது நீதிமொழிகளின் புத்தகம் 15:8 வாசிப்போம். பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்கள் செய்கிறதான ஜெபம் அவருக்கு பிரியம். யதார்த்தரு மாடுவ பிரார்த்தனை தேவருக்கு பிரச்சிருவதாகிதே. எல்லா காரியங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு நீங்க பயந்து நடக்கணும். தேவருக்கு பயப்பட்டு நடைபெறும். மற்றவர்களிடத்துல பேச சொல்ல இத்தரவர்களை மாத்தா உங்க வேலை ஸ்தலத்துல கெலசல எல்லாவற்றிலும் எல்லாத்திலும் தேவனை கனப்படுத்தி தேவரனு கன அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருக்கு பயப்பட்டு கிருபையும் பிரியம் உங்கள் மேல் இருக்கும். இரண்டாவதாக உணவை காட்டிலும் அவர் விளம்பினதான் இந்த வேத புஸ்தகத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவர் உங்கள் மேல் பிரியமாயிருந்து செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எதிலும் உதிர்ந்து போக மாட்டீர்கள். நீங்கள் எதிலும் பின்தங்கி விட மாட்டீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது இவ்விதமாய் செவ்வையாய் இருக்கிறதான நீங்கள் தேவர சிஸ்தலின் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவர பலி செம்மையான நீ ஜெபிக்கிறவனாய் இருக்கும் பொழுது யதார்த்தனாகிறவன் நீ பிரார்த்தனை உன் மேல் ஆண்டவர் பிரியமாயிருப்பான். சாமுவேல் என்கிற தீர்க்க தரிசி சொல்லுகிறார் சாமுவேல் அந்த பிரவாதி எழுத்தான் நான் ஜெபிக்காமல் இருந்தால் நான் ஜனரிகோஸ்கர பிரார்த்தனை மாடுவேன் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் பாப்பமாடுவனாகிறேன். பிரியமானவர்களை மற்றவர்களுடைய நலனுக்காக
இத்தரர் சுபக்காக உன்னுடைய குடும்ப பாதுகாப்புக்காக குடும்ப சுரட்சிதக்காக உனக்காக நினகோஸ்கர உன்னை உண்டாக்கின தேவனிடத்திலே உண்டுமாடிய தேவரே நீ விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் விஜ்ஞாபனை மாடதே வேண்டுதல் செய்யாமல் இருந்தால் பேசாமல் இருந்தால் தேவரே மாட்டாடதே அதுவே ஜெபம் அதுவே பாவமாய் மாறிவிடும் அதே தொட்ட பாபமாகிருத்தது ஆனபடியாலே என் வேதம் சொல்லுகிறது சத்தியமே ஹேளுத்தது தேவனை அறிந்திருக்கிறதான நீ தேவரனு தெளிதிருவ நீ செவையான வழியிலே நடக்கிறதான நீ யதார்த்த மார்க்கத்தில் நடிவ நீ ஜெபிக்கிறவனாயிரு பிரார்த்தனை மாடுவனாய் அது என் தேவனுக்கு பிரியமாயிருக்கும் அது தேவருக்கு பிரியமாயிருக்கும் நம்முடைய உடலின் ஆரோக்கியத்திற்காக நம்ம சரீரத ஆரோக்கியக்காக எப்படி நம் உணவுக்கு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ ஏகே போஜனல ஊட்டக்க சமய நியமிசுதே நம்முடைய வாழ்வின் ஆதாரத்திற்காக நம்ம ஜீவாதாரக்காக வேலைக்கு எப்படி நேரங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ சமய நியமிசுத்தேவோ அப்படியே ஜெபத்துக்கு முன் நேரத்தை ஒதுக்கி வை அதே தர பிரார்த்தனை வந்து சமயம் அப்பொழுது என் தேவன் பிரியமாயிருப்பார் அவாக தேவர் நின்னு மெச்சுதற்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது தேவர் பயசுவதும் ஆடுவாக அவரும் நம்மோட இருப்பார் ஆ தேவர் நம்ம சங்கட யோவான் எழுதின சுவிசேஷம் யோகான சுவார்த்தை 8:29 சொல்லுகிறது 8:29 நான் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறபடியால் நான் தந்தைக்கு பிரியவாததனே மாடுவதில்லை அவன் என்னை தனியே விடுவதில்லை ஆத்தன் ஒந்து காரணன் கைவிடுவதில்லை நீ பிதாவுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது பிரியவாகிறதன் மாடுவாக அவர் உன்னை தனியே விட மாட்டார் எதிலும் உன்னை கைவிட மாட்டார் எதிலும் உன்னை நஷ்டத்துக்குள் விட மாட்டார் நீ அவருடைய பார்வையில் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாயிருப்பாய் நீ திருஷ்டிக்கு அலங்காரம் அவருடைய மேன்மையை கொண்டு வருகிற ராஜமுடியாயிருப்பாய் ஆத்தனுக்கு கௌரவ கொடுவர் ஜனங்கள் உனக்கு கொடுத்திருக்கிற மகிமையை அநேகர் காண்பார்கள் தேவர் கொடுவ மகிமை ஜனர் அநேகர் காணுத்தார் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார் கர்த்தர் அபிவிருத்தி கொள்ளும் அப்ப அவருக்கு பிரியமான ஜெபம் என்ன அங்காதிரி தேவருக்கு பிரியவாத ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என் வேத வசனம் சொல்கிறது நாம் எல்லா நல் ஒழுக்கத்தோடு வாழும்படியாக எல்லா சுக சேமதல் இருவதுக்காக பலவிதமான துன்மார்க்கம் பெருகியிருக்கிற இந்த உலகத்திலே பலவாறு துஷ்டத்தனை ஒருவரை ஒருவர் வஞ்சித்து ஏமாற்றுகிறதான இந்த உலகத்திலே நல்வொழுக்கம் உள்ளவர்களாய் வாழும்படியாய் நாம் இதரலி உள்ளே சிஸ்தலி பதுக்கே நாம் பிரியமானவர்களை என் வேத வசனம் சொல்லுகிறது சத்தியவேதம் எழுத்துதே நீதிமான்கள் அக்கிரமத்திற்கு தன் கைகளை நீட்டாதபடி நீதிமந்தர் அக்கிரம கடை கை தோரிசது ஆகாமுடைய கொடுங்கோள் துஷ்டராத கோளு நீதிமானுடைய வீட்டில் நிலைத்திருக்கார் நீதிவந்தர மனையில் இருவதில் நம்ம அக்கிரமத்துக்கு கை போடாதபடிக்கு நாம் துஷ்ட சங்கட சேரதே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் துஷ்ட சங்கட சேரதே நம்ம நம்ம குடும்பம் கர்த்தன் காயுத்தேன் இந்த வாக்தான கொடுத்தார் என் வேத வசனம் சொல்கிறது சத்தியவேத எழுத்து நீ நல் ஒழுக்கம் உள்ளவனாய் வாழும்படி நீ ஒள்ளே சுஸ்தல் இருக்க உன் பிள்ளைகளும் இந்த மக்கள் உன் கணவனும் கண்டனும் உன் குடும்பத்தாரும் குடும்பத்தவர் ஒழுக்கம் கெட்டு போகாதபடி அவர் சுஸ்தலை தப்பதே குடிக போகாதபடி உலகத்தின் மாய்மாலத்தில் விழுந்து விடாதபடி பாவத்திலும் அக்கிரமத்திலும் விழுந்து விடாதபடி தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும் சொல்லுகிறது ஜபமானது பிரார்த்தனை ஒரு மனிதனுக்கு அரணாய் நீ ஜெபிக்கிறவனாய் இருக்கும் பொழுது தீமையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு சோதனையில் இருந்து அவர் உன்னை விலக்கி காப்பான் என் வேத வசனம் சொல்லுகிறது நாம் எல்லா நல் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் எந்த விதமான பயங்கரங்கள் இல்லாதபடி நாட்களிலே பார்க்கும் பொழுது காலத்தில் பிரியமானவர்களை கொள்ளை நோய் பெருகியிருப்பதை பார்க்கிறோம் ஒன்று கடை ரோகை சாகுத்தாயிரே இன்னொரு பக்கம் பெருவெள்ளத்தின் அழிவை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மகா பிரளயம் பலவிதமான வஞ்சகங்களும் ஏமாற்றுகளும் துன்மார்க்கங்களும் பெருகிருக்கிற ஒரு உலகத்தில் பார்க்கிறோம் நல்லவனை பொல்லாதவன் மேற்கொள்ள வேண்டும் என்று இருப்பதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட பொல்லாத காலத்திலே காலத்திலே நீ அமைதல் உள்ள ஜீவனம் செய்யும்படி நீ சாந்திய ஜீவனம் ஆரோக்கியம் உள்ள ஜீவன் செய்யும்படி ஆரோக்கிய ஜீவனம் பயமில்லாத ஜீவனம் செய்யும்படி நிர்பயத ஜீவனம் ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும் இரபை காதரின் பிரார்த்தனை பவுல் இதை பிரதான புத்திமதியாய் சொல்லுகிறார்
பவுலன் ஹேளுதானே நான் நிமகே ஹேளுவ முதல்ல புத்தி இது இது பிரதானமான புத்திமதி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலாகிய பவுல் ஹேளுதான் நோடி இது நிமகே பிரதமம் பிரதானமதா புத்தி அது ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அரசர்களுக்காக நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் நம்ம தேசத்துக்கோஸ்கர பிரார்த்தனை எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் தேசத்திலிருந்து எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரட்சணையை தெரிய வேண்டும் அவருக்குள் இருக்கிற சமாதானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஆத்தனிரவ சமாதானம் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் வெள்ளை சிஸ்தனை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நீ ஜெபிக்கும் பொழுது அது பிதாவுக்கு பிரியம் அது தந்தைக்கு பிரியமாக தன் வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஜெபித்தார் இயேசு கிறிஸ்து ஆத்தரணை மாடிதன் நீங்கள் பிரியமானவர்களை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:5 வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவார்த்தை 17:5 ஓதுவாங்க அங்கே வேதம் சொல்கிறது இயேசு ஜெபித்துக் கொண்டு இருக்கிற வேளையிலே இயேசு பிரார்த்தனை மாடுத்துவ சமயத்தில் அவர் மறுரூபம் அடைந்தவராயிருந்தார் ஆத்தன ரூப பதிலாகி இந்த மறுரூபம் அடைந்ததான இயேசுவை பதிலாத இயேசுவை வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இயேசுவை ஆகாசத்திலிருந்து ஒரு சத்தம் இவர் என்னுடைய நேசகுமார் ஈத்தனே நான் பிரீத்திசுவ மகனு இவர் மேல் நான் பிரியமாய் ஈத்தன நான் மெச்சிதேனே நீ ஜெபிக்கும் பொழுது நீ பிரார்த்தனை மாடுவாக உன்னுடைய சுபாவம் மாறுகிறது மாத்திரமல்ல என்ன சுபாவம் மாறுவது மாத்திரம் சூழ்நிலைகள் மாறுவது மாத்திரமல்ல என்ன சுபாவ ஸ்திதி மதுவாலாகுவது மாத்திரம் பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாகும் நீ நமகே பரலோகத்தில் சாட்சி உண்டாகும் நீ அவருக்கு பிரியமானவன் நீ நு தேவர மெச்சுவ மகன் அருமையான தேவனுடைய பிள்ளையே பிரிய தேவர மகனே மாத்திரமல்ல வேதம் ஒன்று சொல்கிறது சத்திய வேதம் எழுதுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36 வாசிப்பதை கேட்போம் சுவார்த்தை 21:36 நோடுத்தேவ ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் இதோ என் வேத வசனம் சொல்கிறது சத்திய வேதம் எழுதுது பயமும் திகிலும் ஒரு கண்ணியை போல உலகம் முழுவதும் வருகிறதா இருக்கும் திடீரென்று அந்த லோகவன் இடித்துக் கொள்ளுது மரண திகில் உலகம் முழுவதும் பிடிக்கின்றதா இருக்கும் மரண பய லோகவெல்லாம் இடிவதா இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நீ தப்பித்துக் கொள்ள காரியத்தில் தப்பித்துக் கொள்ள நீ ஜெபிக்கிறவனா இருக்க பிரார்த்தனை மாடவேக்கு நீ ஜெபிக்கிறவனா இருக்கும் பொழுது பிரார்த்தனை மாடுவனாயிருவா நீ அவைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல அதில் தப்பிச்சது மாத்திரம் இனி வரப்போகிறதான இயேசு கிறிஸ்து பரலிரு இயேசு கிறிஸ்து முதலாவதாக முதலாக தேவனை அறியாத மனிதர்களுக்கு தேவரன் தில்லிதரும் தேவன் யார் என்று வெளிப்படும்படியாக தேவர் யாரும் துறக்க தேவன் மனுஷனாய் உலகத்தில் வந்தார் தேவர் மனுஷனாய் லோகக்கே வந்தார் அவனுடைய அறியாமையை நீக்கும்படியாய் மனுஷன் அஞ்ஞானவன் தீர்த்தக்க பாவம் என்கிற சேற்றிலிருந்து அவனை ரட்சிக்கும்படியாய் பாபத கெசரந்த எத்திசக்க இயேசு கிறிஸ்து என்றால் இரட்சகர் பாவத்திலிருந்து இரட்சிக்கிறவராக அவர் வந்தார் ஆத்தன் இரட்சகனாய் வந்தான் இயேசு கிறிஸ்து வந்தாரே ஆத்தன் இரட்சகன் அர்த்தம் அவர் மனுஷனுடைய பாவ மீட்புக்காய் தன் ஜீவனை கொடுத்தார் மனுஷர பாப விமோசனக்காய் தன் பிராணவரை கொடுத்தார் அழிவுகளும் கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம் நீ அவருக்கு பிரியமாய் நீ அவருக்கு பிரியமாய் இருக்கும்படி ஆதர் நீ அத்தனை பிரியவாகிறாய் அவருக்கு பயந்து தேவருக்கு பயப்பட்டு அவருடைய வார்த்தையை தியானித்து அத்தனை வாக்கியவனை தியானித்து அவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து தேவர் வாக்கியக்கு கிவி கொடுத்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்பாய் என்றார் தேவர் முகவனே துஷ்டுதாய் ஜெபிக்கிறவனா இருப்பாய் என்று சொன்னார் பிரார்த்தனை மாடுவனாக இருந்தரே இவ்வுலகத்தில் நீ வாழும் பொழுது நீ லோகத்தில் ஜீவிசுவாய் நீ அவருக்கு பிரியமானவளாய் தேவருக்கு பிரியவாகவாய் கைவிடப்படாதவளாய் தேவனால் அலங்கரிக்கப்பட்டவளாய் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமுள்ளவளாய் தேவர் ஆசீர்வாதத்துக்கு யோகியராய் பிரயாசங்களையும் சந்தோஷத்தையும் மற்றவர்களுக்கு விட்டுவிடாதபடி நின்னா சந்தோஷம் இத்தரகே கொடுதே இந்த பூமியிலே பாக்கியம் உள்ளவனாய் நீ லோகத்தில் பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் லோகத்தில் அநேகரின் ஆசீர்வாதமாய் இருப்பாய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கர்த்தராகிய இயேசு வருவார் நீ பரலோக ராஜ்யத்திற்கும் நீ பங்குள்ளவனாய் இருப்பாய் நித்திய பரலோக ராஜ்யம் அதில் பிரியமாய் நீ வாழ்க்கைப்படுவாய் எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே என்னோடு
சேர்ந்து ஜெபிக்கிறதான உன்னுடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಜನರಿಗೋಸ್ಕರ ಒಂದೇ ಪಿಳ್ಳೆಗಳು ಉಮ್ಮೆ ಅರಿಂದುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಭಯಂದು ಜೀವಿತು ನಿಮಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸಿ ಉಮ್ಮೆ ವಾರ್ತೆಯೇ ನೈಸಿತು ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಎಪ್ಪೋಳು ಉಮ್ಮೆ ಸನ್ನಿಧಾನತಿಲೆ ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಇದೇಪೋಲ್ ಜೆಬಿಕ್ಕುಂಬಡಿಯಾನ ಕೃಪೆಗಳೆ ತರುವಿರಾ ಇದೇ ತರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು ಯಾವೆಗಳೆಲ್ಲಾಂ ಕೈವಿಡಪಟ್ಟದೇ ಪೋಲ್ ಇರುಕರಾರ್ಗಳೋ ಯಾವದಲ್ಲಾವ್ ಕೈವಿಡಲ್ಪಟ್ಟವರಾಗಿರಾರ್ಗಳೆಲ್ಲಾಂ ವಾಳ್ಕೈ ಪಡವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುಗರಾರ್ಗಳೋ ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ಸತ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ ಒರುವೇಳೆ ಎನ್ ಪಿಳ್ಳೆಯಿನ ವಾಳ್ಕೈ ಇನ್ನು ವಾಳ್ಕೈ ಕಟ್ಟಪಡವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಲಾಮ ಒಂದುವೇಳೆ ನನ್ನ ಮಗುವ ಜೀವನ ಇನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಡಲಿಲ್ಲ ಕುಟುಂಬ ಅನೈತು ಶೂನ್ಯಮಾಯ್ ಇರುಕರದೆ ಎಂದು ಹೇಳಲಾಮ ಕುಟುಂಬ ಜೀವನ ಶೂನ್ಯವಾಗಿದೆ ನಾನು ಕುಳಂದೈ ತಿರುಮಣ ಮುಡಿತು ಕುಳಂದೈ ಇಲ್ಲಯೇ ನಾನು ವಾಳ್ಕೈ ಪಡಾದವನಾ ಇರುಕರೆನೆ ಎಂದು ಹೇಳಿ ಕಲಂಗುಗರವ ಮಗುವೆ ಆಗಿ ಮಗು ಇಲ್ಲ ಅಂತ ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾ ಇರುವುದು ಈ ಪಿಳ್ಳೆಗಳಿಗೆ ನೀರ್ ಪ್ರಿಯ ವೈತಿರುಕರೀರ ಆಂಡವರೇ ಈ ದೇವರೇ ಈ ಮಗುಗಳನ್ನು ನೀನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀಯಾ ಅನಬಡಿಯಾಲ್ ದನ್ ಇಂದ ವಾರ್ತೆಯೇ ಕೊಂಡು ಬಂದಿರುಕರೇ ಅದರಿಂದಲೇ ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಕೊಂಡು ಬಂದೆ ವಾರ್ತೆಯೇ ವಿಶ್ವಾಸಿತು ಈ ವಾಕ್ಯನ ನಂಬಿ ತಂಗಳ ಜೀವಿಯತೈ ತಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಮುಡೋಡು ಒಪ್ಪರವಾಕಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಬಳಿ ಒಂದು ಮಾಡಿಕೊಂಡು ನಮ್ಮ ಸಮೂಹದಲ್ಲಿ ಜಪಿಕ್ಕಿರದಾನೆ ಎನ್ನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಒವ್ವೊರು ಪಿಳ್ಳೆಗಳೆಯೂ ಆಶೀರ್ವದಿಪೀರಾಗ ಪ್ರತಿಯೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅವರ ವೀಡುಗಳಲ್ಲಿ ಕ್ಷೇಮಮಂ ಸುಗಮಂ ತಂಗಟ್ಟು ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಕ್ಷೇಮವು ಸುಖವೂ ಇರಲಿ ಅವರ ಮನೆಗಳಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪಿತಾವೇ ಯೇಸುವ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ ಆಮೆನ್ ಆಮೆನ್ கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் சோர்ந்து போகாதீர்கள் சோர்ந்து போகவேடே விழித்திருங்கள் எச்சரவாகி கர்த்தருக்குள் ஜெபித்துக் கொண்டிருங்கள் எச்சரவாகி கர்த்தரில் பிரார்த்தனை மாடுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதி